தமிழ்நாட்டில் வந்து அனைத்து துறைகளையும் வந்து கணினி மயமாக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கா? அது எப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூன்று விஷயங்கள் நம்முடைய ஐடி துறையினுடைய டிஎன்இஜி மூலமாக செய்து வருகின்றோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இசேவை மூலமாக அந்த கவர்மெண்ட் சிட்டிசன் கனெக்ட் என்று சொல்லுவோம், பொதுமக்களுக்கும் அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைப்பதற்காக தொடர்பை வலுப்படுத்துவதற்காக பல திட்டங்களை இன்னைக்கு வந்து 200க்கும் மேற்பட்ட திட்டங்கள் வந்து ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். இந்த இயர் ரெண்டுக்குள்ளால 300ஆக அதை உயர்த்தியிருக்கிறோம். கண்டிப்பாக வருகின்ற காலகட்டங்களில் மொத்த அரசு திட்டங்களையும் சேவைகளையும் பண பரிவர்த்தனைகளையும் ஆன்லைனில் ஆக்குவது என்பது அரசு உறுதியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இ ஆஃபீஸ், அதாவது நீங்கள் காகிதம் இல்லாத சட்டமன்றம் கொண்டு வந்த மாதிரி இப்போ காகிதம் இல்லாத தலைமைச் செயலகம் உருவாக்கி அதைத் தொடர்ந்து அனைத்து அலுவலகங்களையும் மாவட்ட அளவில் கிராம அளவுக்கு வரை கொண்டு சென்று இ ஆஃபீஸ்லாம் பண்ண போகிறோம். இதனால் பல பயன்கள் இருக்கிறது. அது நம்முடைய வேலைப்பழு குறையும், துரிதப்படுத்தப்படும், ஃபைல்ஸை தேடுவது போன்றதில் சிரமங்கள் ஏற்படாது. இப்படி பல்வேறு விஷயங்கள் அதில் வந்து ஒரு நன்மை ஏற்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு குறைந்தபட்சம் 35 டன் பேப்பர் லாபப்படும். அப்போ அது வந்து சுற்றுச்சூழலை மிகப்பெரிய அளவில் இப்போ காப்பாற்றும், பொருளாதாரத்தையும் ரெண்டு விஷயம். அதுக்கு அதுக்கு ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டோம். அது ஒரு 6 மாதத்தில் அந்த ஒர்க்கை நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சிடும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் தொடங்கியாச்சு. நான் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறேன். வெகு விரைவில் அந்த பணிகள் நிறைவேறும்.